ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां अयग्रीवम् उपास्मये श्रीलक्ष्मीवल्लभारम्भां विकनो मुनिमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्परामङ्गनिरुमदिपुलिशूलगुत्कियन्नुम् அணிநகரத்துலகணைக்கும் விளக்கும் ஜோதி வெங்கதிரோம் குலத்திற்கோர் விளக்காய் தோன்றி வெண்முகுதும் உயர்கொண்ட வீரம் தன்னை சங்கனிடும் கருமுகிலை ராமன் தன்னை திருநகர் திருச்சித்திர கூடம் தன்னு எங்கள் தனிமுதல்வன் எம் பெருமான் தன்னை என்று கொலோ கண் குளிரக் காணுனாளே குன்றமேந்தி குளிர்மழை காத்தவன் அன்று ஞாலமளந்த திறான் பரன் சென்று சேர் திரு எங்கடமாமலை ஒன்றுமே தொட நம் வினை ஓயுமே வசுதேவ சுதந்தேவம் கம்சசானூரமர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். பொதுவாக உலகத்திலே மனித பிறப்பு அற்புதமானது. அந்த மனித பிறப்பு நரஜன்மோ துர்லபா என்றபடி எளிதாக கிடைக்காது. அப்படி கிடைத்தாலும் ஒரு வைணவனாக அடியாராக பாகவதராக இருக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது மிகவும் கடினம். கோவிந்தேக்கு சதாஸ்நானம், கோவிந்தேக்கு சதா ஜபம், கோவிந்தேக்கு சதா தியானம், சதா கோவிந்த கீர்த்தனம் என்று சொல்லி ஒளிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழிவில அடிமை செய்ய எத்கரோஷி எதஸ்நாசி எஜுகோஷி ததாசியத்து எத் தபசி கவுந்தேயே தத்குருஷ்வ மதர்ப்பணம் என்று எம்பெருமானியே நினைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைப்பது கடினம். பெரியவர்கள் எல்லாம் நமக்கு நாள் கிழமை என்றெல்லாம் பகுத்து பட்சம் அயனம் என்றெல்லாம் சொல்லி அதிலே சில நாட்களை விசேஷ நாட்களாக எல்லா நாட்களும் எம்பெருமானை துதிக்கும் நாளாக இருந்தாலும் சில நாட்களை விசேஷமாக கொண்டாடும்படி செய்து அதன் மூலமாக நம்மை புத்துணர்வு பக்தி புத்துணர்வு உண்டாக்கி நம்மை பரம பாவனமாக செய்து விடுகிறார்கள். அப்படியாக திதிகளிலேயே அஷ்டமியும் நவமியும் ஒதுக்கப்பட்ட திதிகளாக தீண்டத்தகாத திதிகளாக கருதப்பட்ட ஒரு நிலையிலே கண்ணனும் ராமனும் அந்த அஷ்டமியையும் நவமியையும் தங்கள் வசம் எடுத்துக்கொண்டு பரவசமாக்கி உலகத்திற்கெல்லாம் ஒளியூட்டும் நாட்களாக திருநாட்களாக விழா நாட்களாக நாம் எல்லாம் கீழே விழா நாட்களாக ஆக்கியிருக்கிறார்கள். அதிலே கோகுலாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி என்றெல்லாம் கொண்டாடப்படுகிறது. வந்தே பிருந்தா வலச்சரம் வல்லவி ஜனவல்லவம் ஜெயந்தி சம்பவம் தாம் வையந்தி பூஷணம் என்று அந்த ஜெயந்தி என்று சொல்லி கிருஷ்ண ஜெயந்தி என்று சிறப்பான கண்ணனுக்கு ஆவணி மாதத்திலே ரோஹிணியிலே அஷ்டமியிலே கொண்டாடினார்கள். அந்த ஒரு அற்புதமான நாளிலே நாமும் கண்ணனை பற்றிய சில எண்ணங்களை மனப்பதிவு வண்ணங்களாக ஆக்கி அனுபவிக்கலாம் என்ற ஒரு எண்ணத்திலே கண்ணன் மற்ற எந்த அவதாரங்களை விட கண்ணன் என்னும் மன்னன் பெயரை சொல்ல சொல்ல கல்லும் புல்லும் பூவாய் மாறும், கல்லும் முள்ளும் பூவாய் மாறும் மெல்ல மெல்ல என்றான் ஒரு கவிஞன். ராமன் என்று சொன்னால், நரசிம்மன் என்று சொன்னால், வாமனன் என்று சொன்னால் கிடைக்காத ஒரு தனி ஒரு உணர்வு கிருஷ்ணன் கண்ணன் என்றால் கிடைக்கிறது. ஏனென்றால் கண்ணன் என்று சொன்னாலே இளமை, கண்ணன் என்று சொன்னாலே புதுமை, கண்ணன் என்று சொன்னாலே சுழல், கண்ணன் என்று சொன்னாலே விளையாட்டு. அதனால்தான் பாரதி தீராத விளையாட்டு பிள்ளை என்றான். இப்படி கண்ணனுடைய அற்புதமான சரித்திரத்தை ஆழ்வார்களும் அருளாளர்களும் பெரியவர்களும் கவிஞர்களும் கொண்டாடியிருக்கிறார்கள். கண்ணன் என்ற ஒரு
और फुलमान है उर्सुल அவதாரத்தை குறித்தால் கூட சாதாரண மனிதன் எதை பற்றியுமே தெரியாதவன் கூட கண் என்றால் ஒரு மகிழ்ச்சி ஊட்டக்கூடிய சொல் என்று உணர்வான். அந்த கண்ணன் அரும்பு கண்ணனாக இருக்கிறான், கொழும்பு கண்ணனாக இருக்கிறான், இரும்பு கண்ணனாகவும் இருக்கிறான். கதிர்மதியம் போல் முகத்தான் என்றால் ஆண்டாள் பிராட்டி. அப்படிப்பட்ட கண்ணன் பிறந்திலிருந்து மாயமே செய்கிறான். மாயனை மண் வடமதுரை மைந்தனை என்று சொல்வாள் கோடி திரட்டி. அதே திருப்பாவையிலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றும் சொல்லுவாள். அப்படிப்பட்ட கண்ணன் எல்லா ஆழ்வார்களாலும் கொண்டாடப்பட்டிருக்கிறான். கிருஷ்ண கிருஷ்ணா என்றே நம்மாழ்வாரை கண்ணன் மேலே காதலாக இருந்தவர் என்று சொல்லுவார். கண்ணினில் செலு தாம்பினால் கற்றுண்ண பண்ணிய பெருமாயன் என்று அவருடைய சீடர் அழகாக கொண்டாடுவார். அப்படி இந்த கண்ணன் அரும்பாக இருந்திருக்கிறான், கரும்பாகவும் இருந்திருக்கிறான். அரும்பு என்பது மலரின் முன்னோட்டம், பின்னால் கனிகள் தர, முன்னால் உறுதி தருவது அரும்பு. ஃபேர் பிரஞ்சஸ் ஆஃப் எ ஃப்ரூட்ஃபுல் ட்ரீ என்று ஒரு ஆங்கில கவிஞன் குரல் கொடுக்கிறார். கண்ணனை எப்படி வேண்டுமானால் அனுபவிக்கலாம். கத்திரிக்காய் என்று ஒன்று, அந்த கத்திரிக்காய் மட்டும்தான் சமையலிலே எல்லா விதமாக பயன்படும். அவியலாக, பொரியலாக, துவையலாக, கூட்டாக, குழம்பாக, வற்றலாக. அது மாதிரி கண்ணனை எப்படியெல்லாம் அனுபவித்திருக்கிறார்கள். கீதை கண்ணன், ராதை கண்ணன், கோதை கண்ணன், மேதை கண்ணன், இந்து முரன் கண்ணன். கண்ணன் அகரம் மதுரம், மதனம் மதுரம், சரித்தம் மதுரம், கமனம் மதுரம், ஹதயம் மதுரம், மதுராதிபதே ஊரும் மதுரம் அல்லவா. கண்ணன் கண்ணழகன், கண்கள் கமலங்கள், கண்ணே எல்லோருடைய கண்களையும் கொள்ளை கொள்ளும், கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. மலர்கண்ணன் கோகுலத்தில், அரும்பு கண்ணன் மதுரை சிறையில். அந்த அரும்பு கண்ணனே ஆயிரம் இதழ் கொண்ட தாமரையாக மாறி தமத்புதம் பாலகம் அம்புஜக்ஷணம் என்று வசுதேவரையும் தேவகையும் அளவைத்திருக்கிறது. ஏன் தொழவைத்திருக்கிறது? நலமான மருத்துவர் நோயாளிகளின் நலனுக்காக மருத்துவமனைக்கு செல்லுகிறார். குற்றமற்ற சிறை அதிகாரி குற்றவாளிகளின் நலனுக்காகவே சிறையில் தங்குகிறார். படித்து முடித்த ஆசிரியர்கள் பள்ளிக்கு செல்வது படிப்பதற்கு அல்ல, மாணவர்களை தன்னை போன்று சமமானவர்களாக ஆக்குவதற்காக. எம்பெருமானும் சிறையில் திறக்கிறான் நம்மை உலக சிறையிலிருந்து மீட்பதற்காக. சிறை இருந்தவள் ஏற்றம் பேசுவது ஸ்ரீராமாயணம், சிறை திறந்தவன் ஏற்றம் பேசுவது ஸ்ரீ பாகவதம். அரும்பு கண்ணன் பின்னால் நடைபெறும் அழகிலா விளையாட்டுகள் அனைத்தையும் அரங்கேற்றி விடுகிறார். சிறையிலேயே பிறவாத பெருமான் பிறக்கிறான், பெற்றோருக்கு மகனாகிறான், பெற்றோர் புகழ் பெற்றோராகி விடுகிறார்கள், பெற்றோர் புகழ் பெற்றோராகி விடுகிறார்கள். பிறக்கும் பொழுதே திரு ஆயுதங்களுடன் பிறக்கிறான், ஆனால் அங்கே சிறையிலே அது அணிகங்களாக மாறி விடுகின்றன. எனவேதான் சமத்புதமாகிறது. வடிவார் சோதி வளத்துறையின் சுடராளி ஆகிறது. பொன்னார் உடையுடன் புன்னகையுடன் பெற்றோர்களின் பயத்தையும் அதிர்ச்சியையும் போக்குகிறான். நீங்கள் கேட்டுக்கொண்டதாலேயே மூன்றாவது பிறவியிலும் யானே தங்களுக்கு மகனாக வந்துள்ளேன் என்றல்லவா கூறுகிறான். இதை நிரூபிப்பதற்காகவே சங்கி சக்கரங்களுடன் பிறக்கிறான். வனமாலி கதீசாங்கி சங்கி சக்கரி சிறந்ததி ஸ்ரீமான் நாராயணோஷ்டோர் வாசுதேவி ரத்தத்து என்று வசுதேவன் மகனாக வாசுதேவன் சங்கு சக்கரதாரியாக காட்சியளிக்கிறான். பிச்சினி கர்ப்பனாக பிச்சினிக்கும் சுகதசுக்கும் பிறந்தவன் நான் தான். காசியவருக்கும் ஐதிக்கும் மகனாக பிறந்த வாமனன் நான் தான். இப்போது மூன்றாவது பிறப்பு உங்கள் வேண்டுகோளின்படி பிறந்துள்ளேன் என்பதை அறிவிக்கிறேன் என்று சொல்கிறான் என்றால் சத்திய சங்கல்பனாக இருக்கிறான்.
அடியார்கிட்ட வழக்காக இருக்கிறான் என்பதை கிருஷ்ணாவதாரம் நமக்கு காட்டுகிறது. தாய்மாமனான கம்சன் எட்டாவது குழந்தை தனக்கு யமனாவான் என்று அசரீரின் எச்சரிக்கையால் பயந்து விட்டான். எனவே அவன் சிறைக்காவலை கடுமையாக்கி விட்டான். ஏற்கனவே ஆறு குழந்தைகளை கொன்றவன் கம்சன் அல்லவா? ஏழாவது குழந்தை அவன் கட்டுப்பாட்டிற்கு அகப்படாமலே நழுவிவிட்டது. எனவே மீண்டும் எச்சரிக்கையுடன் தன் தங்கையை தேவைக்கு பிறக்கவிருக்கும் எட்டாவது குழந்தையை கொள்வதற்காக போர்க்கால அடிப்படையில் காவலை பலப்படுத்தி விடுகிறான். தெய்வீக குழந்தை திருவாபரணங்களுடன் திருவவதாரம் செய்வதால் தந்தையும் தாயும் கலங்குகிறார்கள், சிந்தை கலங்குகிறார்கள். மாசுசகா என்று தேர்க்கட்டு வாசகத்தை பின்னாலே சொல்ல இருக்கக்கூடிய கிருஷ்ண பகவான் கண்ணன் இங்கே எதையும் பேசுவதற்கு முன்னாலேயே சிறையிலே பிறந்தவுடனே தந்தையும் தாயும் பார்த்து மாசுசகா என்று சொல்லுகிறான். கவலைப்படாதீர்கள், என்னை பற்றி கவலைப்பட வேண்டாம், என்னை கோகுலத்தில் விட்டுவிடுங்கள், அங்கே யசோதை பெற்றெடுத்துள்ள பெண் குழந்தையை இங்கே மாற்றிவிடுங்கள், எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். எனவே அரும்பு மலராகிறது, மீண்டும் மலர் அரும்பாகிறது. மாமாயன் மாதவன் அல்லவா? இந்த மதுரை செய்கிலே பிறந்த அரும்புதான் பின்னர் கரும்பாக கோகுலத்திலும் இரும்பாக துவாரகையிலும் மாறி பலவிதமான நாடகங்களை நடத்துகிறது. அரும்பு கண்ணன் பிறந்த போதே ஒரு ஓரங்க நாடகத்தை அரங்கேற்றி விடுகிறான். தேவிக்கு அந்த ஒரு சில மணி துளிகளே ஆனந்தமாகி விடுகிறது. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாமூர மத்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரு என்று கொண்டாடுகிறார்கள். அரும்பு கண்ணன் தான் கரும்பு கண்ணனும் ஆகிறான். கரும்பு வன்மையானது புறத்திலே, கருப்பஞ்சாறு மென்மையானது அகத்திலே. கருப்பான கரும்பே இனிக்கும். நீர்பெருக்கிலே வளர்வது எரிக்கப்பட்டாலும் தவிர்க்க வல்லது, ஓங்கி உயர்ந்து வளர்வது பார்வையில் பட்டாலும் காதிலே பட்டாலும் இனிப்பது, தன்னை வரித்திக் கொண்டு இனிமையை பயப்பது கரும்பு. சாராகவும் சர்க்கரையாகவும் வெல்லமாகவும் கற்கண்டாகவும் பானமாகவும் எந்த நிலையிலும் இனிப்பது, எல்லோராலும் கொண்டாடப்படுவது. மேற்கூறிய அனைத்து பண்பாடுகளும் கண்ணனுக்கும் உண்டு. கரும்பும் கண்ணனும் ஒன்றாக இருக்கிறார்கள். கரும்பு விக்குதடி, கிருஷ்ணரச கரும்பு விக்குதடி என்று கிராமத்திலே பஜனை பாடல்கள் பாடுவார்கள். வல்லவன் கண்ணன், கருமையன் கண்ணன், இனியன் கண்ணன், நீர் வண்ணன் அவன், நெருப்பு மாணவன், ஓங்கி வளர்ந்தவன், புலன்களுக்கு இணை கொள்பவன், மனிதர்க்காக படாதனப்பட்டவன், பரமனாகவும் பம்பனையனாகவும் பல பல அவதாரங்கள் எடுத்தவனாகவும் அச்சை வடிவனாகவும் விளங்குபவன். ஒரு குழந்தை நன்றாக இருந்தால் கிருஷ்ண விக்கிரகம் போல் இருப்பது என்று சொல்லுவார்கள். கண்ணன் பிறப்பு இனிமை, வளர்ப்பு இனிமை, வாழ்வு இனிமை, திருமுகம் இனிமை, உதடுகள் இனிமை, வரலாறு இனிமை, உடையும் இனிமை, நடையும் இனிமை, அடியும் இனிமை, முடியும் இனிமை, யமுனை இனிமை, கோகுலம் இனிமை, தாயும் இனிமை, தந்தையும் இனிமை, மனத்துக்கினிய மன்மதன் அல்லவா அவன் மணிவண்ணன், மாயன் மணிவண்ணன். அஞ்சு லட்சம் பெண்களையே இல்லை, அவர்கள் நெஞ்சங்களையே மஞ்சமாக்கி கொஞ்சி விளையாடிய பிஞ்சு குழந்தை அவன். தாய்க்கும் தந்தைக்கும் தளராத மகிழ்ச்சியும் இந்த அதிர்ச்சியையும் அளிப்பதில் சளைக்காத அற்புதம் அல்லவா அரவிந்த லோசனம். கண்ணன் குழந்தையாகிய நிலையிலே கண்ணை பொருட்டு விழிப்பான், தளர்நடையிடுவான், தமிழுவான், புறம் புழுகுவான், வேணும் வேணும் என விரும்பும்படி வேணுதானம் மிகைப்பான், எண்ணெய் திருடுவான், கன்றின் வாளில் ஓலை கட்டி விடுவான், மிரளும் கன்றுகளை கண்டு கழிப்பான்,
சிரிப்பான், அழுவான், தொடுவான், மேலே விழுவான். அதடா கண்ணா, அத்தனைக்கும் திருத்திக்கும் அனுபவங்களே, தொல்ல இன்பத்தின் உச்சங்களே, ஆழ்வார்கள் கொடுத்து வைத்தவர்கள் அனுபவிக்க. கிழக்கில் தொட்டில் கிழிய உடைத்திடும் இழுத்துக்கொள்ளில் மருங்க இழுத்திடும் உடுக்கி புழுகில் உதரத்தே பாய்ந்திடும் மிடுக்கிலாமையால் நான் மெலிந்தேன் நங்காய் தொல்ல இன்பத்தின் இறுதி கண்டாலே எல்லாம் தெய்வனங்கைய சோதை பெற்றாளே என்றெல்லாம் உணவிக்கிறார்கள். பெண்கள் அனைவரும் கண்ணனது கவர்ச்சியிலே மயங்கியவர்கள். சர்க்கரையை ஆடும் எலும்புகள் போல் மயங்கியவர்கள் பெண்கள். கண்ணனது குழந்தை கேட்டு தமிழ்கரையில் ஓடி வந்து கூடினார்கள். மகிழிமுன் நாகம் போல மயக்கமடைந்தார்கள். எறும்புக்கும் கரும்பு பிடிக்கும், யானைக்கும் கரும்பு பிடிக்கும். எறும்புகள் யானைகளின் பகைவர்கள் என்று சொல்லுகிறார்கள். பகையானவர்கள் கூட கண்ணனிடத்தில் பகையில்லாதவர்கள். புகையும் பகையையும் கண்ணனது அழகும் ஆற்றலும் அடுக்கிவிடும். இறுதி வெற்றி கண்ணனுக்கு. ஊடாரிவெல்லும் சீர் கோவிந்தா உந்தன்மை பாடிப்பறை உண்டு யம் பெருசன்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தொழுவலையே தோரே செவிப்பூவே பாடகமே என்பனைய பல்கலமும் யாமணியோ அடையுறுப்போவதன் பின்னே பால் சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவாரக் கூடியிருந்து குளிர்ந்தேலோர் என்பவள். கண்ணன் இல்லாத போது நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி என்று சொன்னவர்கள் இப்பொழுது கூடியிருந்து சூடகமே தோல்வலையே தோலை செவிப்பூவே பாதகமே என அணிந்து உண்டு கழித்து மகிழ்கிறார்கள். இதுதான் பாலே சொன்னான். தலையிலே பூ வைக்கிறேன் என்று கண்ணன் வந்தால் அந்த பெண் தன் தலையை காட்டுவாராம். ஆனால் கண்ணன் கண்ணை குருடாக்கி வேறொரு தோழிக்கு விற்பான் என்று வேடிக்கை காட்டினாலும் என்ன பொருள்? நாமே எதையும் எடுத்துக் கொள்வதை விட நமக்கு ஒருவர் கொடுக்கும்போது சந்தோஷம் அதிகம். அப்படியாக கண்ணனுடைய கைப்பட்டது, கண்ணனுடைய கண் பட்டது, கண்ணனுடைய கருணை பட்டதை பிரசாதம் என்று சொல்லுவார். சாதாரணமாக சாதம், இறைவன் அருள் பெற்றால் அது பிரசாதம். மூதலை என்ற பொல்லா அறிக்கையும் புனிதப்படுத்தியவன் அல்லவா கண்ணன். பூ அண்ணன் சகடாசுரனையும் கொல்ல வந்தவனையும் ஆட்கொண்டவன் கண்ணன். திருணாவர்த்தன் மகாசூரன் ஒன்றா இரண்டா? மகாசூரன், முஷ்டிகன், சானூரன், காளிங்கன், கம்சன் எதிரிகள் அனைவரையும் மறைமுகமாக காத்திருந்தான் கண்ணன். சர்க்கரை அளவுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடாது. அளவுக்கு மீறினால் சர்க்கரையே வியாதியாகி வரும். இது விதி. கண்ணன் என்ற சர்க்கரை அதிகம் விரும்பியவர்களும் பக்தி நோயில் விழுந்து பாகவர்களாகி விடுகிறார்கள். இந்த நோய் மிகவும் கொடியது. ஆணையும் பெண்ணாக மாற்ற வல்லது. பராங்குச நாயகி பரகால நாயகர்கள் பட்ட பாடு பெரும்பாடல்லவா? சிசுபாலன் சர்க்கரையாகிய சர்வேஸ்வரன் அதிகமாக உரிமையை பாராட்டி கேட்பார் செவிசுடும் கீமை வசவுகளே பொழிந்ததால் கண்ணனே எதிரியாகி அழிக்கப்பட்ட கதை நமக்கு தெரியும். அரும்பு கண்ணன், கரும்பு கண்ணன், அற்புதமான அனுபவம். கரும்பு உயிர்ப்புடையது. கரும்பிலிருந்து கற்கண்டு உண்டாகிறது, உண்டாக்கப்படுகிறது. கற்கண்டு கெடாதது. சுவைக்க தெரிந்தவர்கள் கழித்து தின்ன மாட்டார்கள். கற்கண்டை வாயிலேயே வைத்துக் கொண்டு சப்பி சப்பி சாப்பிடுவார்கள். எம்பெருமானை ரசிக்க தெரிந்தவர்கள் ஒளிவிலை காலமெல்லாம் உடனாய் மன்னி எம்பெருமானை கண்ணலே தேனே பாலே என்று நாவினிலே சொல்ல சொல்ல கண்ண பரமாத்மா நல்ல மூதம் போலிப்பாய் கண்ண பரமாத்மா. அடியார்களின் கல்லா மனங்களும் கனியாகி கற்கண்டனை இனிக்க வைக்கிறது கண்ணனுடைய திருநாமம். ஏனாகி திருமொழியாகி திருவாய் மொழியாகி அருளி செயலாகி ஆனந்தமாகி அகத்தையும் புறத்தையும் தூய்மையாக்குகிறது. கண்ணனும் கண்ணனும் ஒரு இனமோ என்ன என்ன இனிக்கும் நம் மனமோ
கரும்பு கண்ணன், அனைவருமே விரும்பு கண்ணன், விரும்பும் கண்ணன் அல்லவா? இப்படியாக ஆழ்வார்களெல்லாம் கொண்டாடியவர்கள் கொண்டாடினார்கள் கண்ணனை, அருளாளர்கள் கொண்டாடினார்கள். மீரா, ராதா, துக்காராம், பெரிய பெரிய அறிஞர்கள் எல்லாம் கொண்டாடினார்கள். நம்முடைய பாரதி கொண்டாடினான். பாரதி கண்ணனை பலவாறு அனுபவித்தான். கண்ணனின் சேவகன் என்றான், கண்ணனின் தந்தை என்றான், கண்ணனின் தாய் என்றான். கண்ணன் குழந்தையாக்கி, கண்ணனை அரசனாக்கி, கண்ணனை குருவாக்கி, கண்ணனை தோழனாக்கி, இப்படி கண்ணனை சத்குருவாக்கினான் பாரதி. அந்த கண்ணனை குழந்தையாக்குவது பெரியாழ்வார் வழியிலே சின்னஞ்சிருக்கிலேயே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்றான். என்னை கலி தீர்த்தே உலகில் ஏற்றம் புரிய வந்தார் என்றான். பொழிக பொழிக கலியும் கெடும் கடல் வண்ணன் பூதங்கள் பிழை கனிமொழியே என்றான். கண்ணனை விளையாட்டு பிள்ளையாக அனுமதித்தான். ஒரு முக்கியமான செய்தியை இங்கே பதிவு செய்ய வேண்டும். பாரதி கண்ணனை சேவகராக அனுமதித்தான், வேலைக்காரனாக அனுமதித்தான். இந்த பக்தியானது என்னென்ன செய்கிறது தெரியுமா? எம்பெருமானை அயர்வரும் அமரர்கள் அதிபதியை, உயர்வர உயர்நலம் உடையவனை ஒரு சேவகனாக இதுவரை யாரும் அப்படி பார்க்கவில்லை. எம்பெருமான் ராமகிருஷ்ண ராம லட்சுமணனாக, ராமனாகவும் லட்சுமணனாகவும் பிறந்த பொழுது, அவதாரம் செய்த பொழுது, விஸ்வாமித்திரத்திலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கைங்கரிய பிரவாக இருந்தால் என்று ராமாயணம் பேசுகிறது என்றாலும், ஒரு கவிஞன், இந்தாசு கவிஞன் என்று சொல்லக்கூடிய தேசிய கவிஞன் சுப்பிரமணிய பாரதி மகாகவி கண்ணனை சேவகனாக்குகிறான், அற்புதமாக சொல்லுகிறான். நான் தேடிக்கொண்டிருந்தேன், தேடி தேடி கண்டுபிடித்தவனை கண்ணனாக பார்க்கிறான். இதுவரை எனக்கு சரியான வேலைக்காரர் கிடைக்கவில்லை என்கிறான். கூலி மிக கேட்பார், கொடுத்ததெல்லாம் தாம் மறப்பார், வேலை மிக வைத்திருந்தால் வீட்டிலே தங்கிடுவார், ஏனடா நீ நேற்றைக்கு இங்கு வரவில்லை என்றால் பானையிலே தேலிருந்து பல்லால் கடித்ததென்பார், வீட்டிலே பெண்டாட்டி மேல் பூதம் வந்ததென்றால் பாட்டியார் செத்துவிட்டவன் இரண்டானால் என்றார். ஓயாமல் புல்லுரைப்பாக ஒன்றுரைக்க ஒன்று சொல்வார், தாயாதியோடு தனியிடத்தே பேசிடுவார், உள் வீட்டு செய்தி எல்லாம் ஊரம்பலத் துழைப்பார், எல் வீட்டில் இல்லை என்றால் இங்கும் முருகைவார். இப்படியாக சேவகரால் பட்ட சமமிட உண்டு கண்டீர், சேவகர் இல்லாவிடிலோ செய்கையை நடக்கவில்லை. பாரதி சொல்லுகிறார், இங்கிதனால் யானும் இடம் மிகுந்து வாடுகையில், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான். அற்புதமா சாதாரண வார்த்தைகள். எம்பெருமானை ஆனல்லன் பெண்ணல்லன் அல்லா அழியுமல்லன் என்பார்கள் ஆழ்வார்கள். எங்கிருந்தோ வந்தான் எம்பெருமான் எங்கிருக்கிறான்? நோவேர், கவனித்து பாருங்கள். நௌகியர், நோவேர், நௌகியர். எங்கிருந்தோ வந்தான், என்ன ஜாதியா? இடைச்சாதி, கம்யூனிட்டி சர்டிபிகேட் அப்பவே உண்டு போல் வேலைக்கு சரியா. இடைச்சாதி நான் என்றான் இடையனவன். அர்ஜுனனுக்கும் குதிரைக்கும் நடுவிலே இருந்த இடையனவன், பிரம்ம விஷ்ணு சிவன் விஷ்ணுவாக இடையிலே இருந்தவன் அவன், வசுதேவனுக்கும் தேவிக்கும் இடையிலே இருந்த இடையனவன், நந்தகோபனுக்கும் யசோதைக்கும் இடையிலே இருந்த இடையனவன், ஓவியர்கள் 500,000 பேருக்கு நடுவிலே இருந்த இடையனவன், மாடுகளுக்கு நடுவிலே இருந்த இடையனவன், அரக்கர்களுக்கு நடுவிலே எதிர்த்து போர் புரிந்து வெற்றி கண்ட இடையனவன். இப்படி இடைச்சாதினான் என்றான், எங்கிருந்தோ வந்தான் இடைச்சாதினான் என்றான். இங்கிவனை யான் பெறவே என்ன தவம் செய்து விட்டேன். அவனை பார்த்து நான் கேட்டேன், என்ன செய்வாய் என்று. மாடுகன்று மேய்த்திடுவேன், மக்களை நான் காத்திடுவேன், வீடு வெறிக்கு விளக்கேற்றி வைத்திடுவேன், சொன்னபடி கேட்பேன், துணிமணிகள் காத்திடுவேன், சின்ன குழந்தைக்கு சிங்கார பாட்டு இழைத்தேன்,
ஆட்டங்கள் காட்டி அழாதபடி பார்த்திருவேன். காட்டு வழியானாலும் கள்ள பயமானாலும் இரவில் பகலிலே என் நேரமானாலும் சமத்தை பார்ப்பதில்லை தேவரே தம்முடனே சுற்றுவேன் தங்களுக்கோ துன்பம் உறாமல் காப்பேன். யாரு கேட்டான்? காட்டு மனிதனையே. உனக்கு வயசு என்ன? ஆனபொழுதுக்கு அளவில்லை. அப்படியா? உன் பேர் என்ன? ஏது பெயர் சொல்லின்றேன்? ஒன்றுமில்லை கண்ணன் என்பார். ஊரிலுள்ளோர் என்ன என்றார்? என்ன எளிமையாக பாரு சொல்லுகிறான். அவன் எப்படி இருக்கிறான்? கட்டுறுதி உள்ள உடல் கண்ணிலே நல்ல குணம் ஒட்டுறவே நன்றா உரைக்கிறோம் சொல் இங்கிவற்றால் தக்கவன் என்று உள்ளத்தே சார்ந்த மகிழ்ச்சியுடன் மிக்க உரை பல சொல்லி விருது பல சாற்றுகிறாய் கூறி என்ன கேட்கின்றாய் கூறுகின்றேன். என்ன கூலி கேட்கிறாய் என்றான். கவனிக்க வேண்டும். கூலி என்ன கேட்கின்றாய் கூறுகின்றேன். தாலி கட்டும் பெண்டாட்டு சந்ததிகள் ஏதுமில்லை. நானோர் தனியால் நரை திரை தோன்றா விழினும் ஆன வயதிற்கலவில்லை தேவரே ஆதரித்தால் போதுமடியே என என்பர்களே. ஒரு பாரதி, தேசிய கவி பாரதி, முண்டாசு கவி பாரதி கண்ணனை சொல்லுகிறார். நானோர் தனியால் பெரிய உபயோக கருத்துக்களில் பகவானை பற்றி நரை திரை தோன்றாவிடிலும் ஆன வயதிற்கு அளவில்லை தேவரி ஆதரித்தால் போதும் அஞ்சலி பரமாமுத்ரா பெரியவர்கள் பேசுவார்கள். அது சொல்லுகிறான். என்ன கூலி? நெஞ்சில் உள்ள காதல் பெரிதனக்கு காசு பெரிதில்லை என்றால் பத்திரம் புட்பம் பலம் தோதும் யோமய பக்தியாதி. ஓ, பண்டிக்காலத்து பைத்தியல் ஒன்றனவே கண்டு மிகவும் கழிப்பொழுமே ஆனவனை ஆளாக கொண்டு விட்டேன். அற்புதமாக பேசுகிறான் பாரதி. அவன் வேலைக்கு சேர்ந்து விட்டானாம் கண்ணன். என்ன செய்கிறானாம்? நாளாக நாளாக நம்மிடத்தே கண்ணனுக்கு பத்து மிகுந்து வளர் பார்க்கின்றேன். கண்ணனால் பெற்று வரும் நன்மையெல்லாம் பேசி முடியாது. கண்ணையும் இரண்டும் காப்பது போல் அவன் கண்ணன் அல்லவா என் குடும்பம் வண்ணமுற காக்கின்றான். வாய்முத்தல் கண்டறியேன் வீதி பெருக்குகிறான் வீடு சுத்தமாக்குகிறான் பாதி அரசை குற்றமேலாம் தட்டி அடக்குகிறான். மக்களுக்கு வாட்டி வளர்ப்பு தாய் வைத்தியனாய் ஒக்கணையம் காட்டுகின்றான் ஒன்றும் குறைவின்றி. பண்டமெல்லாம் சேர்த்து வைத்து பால் வாங்கி மோர் வாங்கி பெண்டுகளை தாய்வோல் பிரியமுறாதரித்து கவனிக்க வேண்டும். நண்பனாய் மந்திரியாய் நல்லாசிரியனுமாய் பண்பிலே தெய்வமாய் பார்வையிலே சேவகனாய் எங்கிருந்தோ வந்த இடைச்சாதினான் என்றார் ஆழ்வார்கள் போல. பதிமூணாவது ஆழ்வாராக பாரதியார் பேசினார். இப்படிப்பட்ட அற்புதமான கண்ணடி சரித்திரத்தை நம்மாழ்வார் பேசினாலும் திருமங்கையாழ்வார் முளைக்கதிரி குறுங்குடியில் முகிலை மூவா மூவலகம் கடந்து அப்பால் முதலாயின் என்று அளப்பரிய ஆரமுடை அரங்கம்மேய அந்தனனை அந்தனதம் சிந்தையானை விளக்கொடியை மரகதத்தை என்று கலியன் பேசினாலும் நம் கலி தீர்ந்துவிடும். கவனித்து அனுபவிக்க வேண்டும். அப்படிப்பட்ட கிருஷ்ணாவதாரம் சொல்ல சொல்ல ராமனுக்கும் நினைக்க நினைக்க நெஞ்சம் மணக்கும். எனவே அப்படிப்பட்ட அருமையான கிருஷ்ணனுடைய குகுலாஷ்டமி நன்னாளிலே கண்ணனை எண்ணுகிறோம். எண்ணும் போதே இனிக்கிறாய் எடுத்துரைத்தால் மணக்கிறாய் கண்ணா கண்ணா என்கிடி கண்டாவாய் நாவிலே. எண்ணும் போதே இனிக்கிறாய் எடுத்துரைத்தால் மணக்கிறாய் கண்ணா கண்ணா என்றில் கற்கண்டாவாய் நாவினே. வெண்ணை உண்ட மாதவா வெய்குதல் கொண்ட யாதவா மண்ணை உண்ட மாதவா பெண்ணை உண்ட மாதவா வெய்குதல் கொண்ட யாதவா நப்பின்னை பின்னால் சென்றவர் என்னை காக்க ஓடிவா. என்னும் போதே இனிக்கிறாய் எடுத்துரைத்தால் மணக்கிறாய் கண்ணா கண்ணா என்று கற்கண்டாவாய் நாவிலே. என்னை உனக்கு தெரியுமே எல் ஏக்கோ எல்லாம் புரியுமே மண்ணை கூட
தெரு மண்ணை கூட சுவைத்திடும் ஒரு மன்னன் நீயே அல்லவா என்னும் போதே இனிக்கிறாய் எடுத்துரைத்தால் மணக்கிறாய் கண்ணா கண்ணா என்று கற்கண்டாவாய் நாவினி ராதா உனக்கே சொந்தமா இனி அவள் இடையோ மஞ்சமா ராதா உனக்கே சொந்தமா இனி அவள் இடையோ மஞ்சமா எனக்கும் இடம் கொடு கொஞ்சமா எனக்கும் இடம் கொடு கொஞ்சமா இடத்துக்கு உன்னிடம் பஞ்சமா எனக்கும் இடம் கொடு கொஞ்சமா இடத்துக்கு உன்னிடம் பஞ்சமா என்னும் போதே இனிக்கிறாய் மங்களம் யாதவ் என்றாய் மதுராபுரவாசினி வசுதேவ தனுஜாய ஸ்ரீகிருஷ்ணாயா சுமங்கலம் லட்சுமி வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம் சர்வம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து.